குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 10 யூனிட் 6 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1 பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 4 சம்ஸ் பார்த்தாச்சு. இப்போ 5th சம் பாருங்கள். ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிஸ், 2 சப்டிவிஷன்ஸ் ஆர் கிவன் ஹியர். ஸோ நம்ம வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சீக்கண்ட் பவர் 4 தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 டேன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வி டேக் எல்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணலாம். 1 மைனஸ் சைன் பவர் 4 மைனஸ் 2 டேன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நல்லா கவனிங்க, இந்த சீக்கண்ட் பவர் 4 தீட்டாவை நான் 1 பை காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாமா? அண்ட் இதை 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மில் அப்படி எழுதியிருக்கேன். மைனஸ் 2 டான் ஸ்கொயர் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 1 பை காஸ் பவர் 4 தீட்டா, இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் நமக்கு தெரியுமில்ல ஐடென்டி. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஹியர் ஏக்கு பதிலாக நமக்கு 1 இருக்குது, பிக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஓகேவா? அப்போ எழுதுங்க, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னு தெரியும். ஸோ இதிலேருந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எழுதலாமா? ஸோ அதுக்கு பதிலாக இங்கே எழுத போகிறேன், 1 பை காஸ் பவர் 4 தீட்டா இன்ட்டு இந்த காஸ் பவர் 4 தீட்டான்றது வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கணும். ஓகே, 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக தான் நம்ம வந்து, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தானே பார்க்க. ஸோ இதை வந்து நான் இங்கே காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இதுவும் கேன்சல் ஆகிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குமா? ஸோ இப்போ 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம் நம்ம? கீழே டினாமினேட்டர் இன்னும் சேமாக இருக்கா, அப்போ நியூமரேட்டரை காமனாக எழுதிக்கலாமா? சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 2 சைன் ஸ்கொயர் தீட்டாவில் 1 சைன் ஸ்கொயர் போச்சுன்னா 1 மைனஸ் ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1னு கிடச்சிருச்சா? அதனால் நமக்கு இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ஹெச்எஸ் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை கொசிகன் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ இங்கே எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், காட் தீட்டா
minus cos theta divided by cot theta plus cos theta. So, இந்த காட்டை எப்படி எழுதலாம்? cos theta by sin theta minus cos theta. எழுதலாமா? divided by காட்டை cos theta by sin theta plus cos theta. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இதில் இந்த ரெண்டு டேர்ம்லையும் காஸ் தீட்டா காமனாக இருக்கா? எடுத்துடலாமா காஸ் தீட்டாவை காமனாக? ஸோ காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா போத் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் 1/sin θ-1, ஓகேவா? 1/sin θ-1 டிவைடட் பை காஸ் தீட்டா இன்ட்டு 1/sin θ+1 அப்படின்னு கிடைக்குமாப்பா? ஸோ இந்த காஸ் தீட்டாவும் இந்த காஸ் தீட்டாவும் கேன்சல் ஆகிட்டா 1/sin θ-வை எப்படி எழுதலாம்? கொசிகேன் தீட்டான்னு எழுதலாமா? -1 டிவைடட் பை 1/sin θ-வை கொசிகேன் தீட்டா ப்ளஸ் 1, ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர் வச்சஸ் கொண்டு வந்துட்டோமா, கொசிகேன் தீட்டா -1, கொசிகேன் தீட்டா +1 கொண்டு வந்துட்டோமாப்பா, ஓகேவா? ஸோ LHS ஈக்குவல் டு என்ன கிடச்சிருச்சு? RHSன்னு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ். புரிஞ்சுதா? சிக்ஸ்த் செம் பாருங்கள். சிக்ஸ்த் செம்மில் 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ 1 by 1 பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட் சப்டிவிஷன், sin A - sin B divided by cos A + cos B + cos A - cos B divided by sin A + sin B equal to 0. So we take LHS to prove RHS. Okay. So for sin A - sin B divided by cos A + cos B plus cos A - cos B divided by sin A + sin B. ஸோ இதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை இங்கேயும் இதை இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ sin A - sin B இன்ட்டு sin A + sin B ப்ளஸ் cos A - cos B இன்ட்டு cos A + cos B டிவைடட் பை cos A + cos B இன்ட்டு sin A + sin B, ஓகேவா? இப்போ பாருங்கள், A - B, A + B. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே ஏ, இங்கே பி. அப்போ ஓகே, பார்த்தீங்கன்னா இது எக்ஸு, இதுவோ எந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ A - B இன்ட்டு A + B, அதே மாதிரி இங்கே A - B இன்ட்டு A + B ஃபார்முலா அப்படி இருக்குது. அப்போ நமக்கு தெரியும்ல ஐடென்டிட்டி என்னது, A + B இன்ட்டு A - B இருந்துச்சுன்னா A²-B² இந்த இதில் ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? sin A இருக்குது, பிக்கு பதிலாக sin B இருக்குது. இந்த இதில் ஏக்கு பதிலாக cos A இருக்குது, பிக்கு பதிலாக cos B இருக்குது. புரிஞ்சுதா? ஸோ அப்ளை பண்ணலாமா? அப்போ sin A the whole square. ஸோ இப்போ ஏக்கு பதிலாக sin A இருக்கா, பிக்கு பதிலாக sin B இருக்கா? அப்போ எப்படி எழுதுவீங்க? sin²A - sin²B. அப்புறம் இங்கே cos²A - cos²B டிவைடட் பை cos A + cos B இன்ட்டு sin A + sin B.
ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைன் ஸ்கொயரியவும் காஸ் ஸ்கொயரியவும் பேர் பண்ணிக்கிறேன். எதுக்காகனு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காஸ் ஸ்கொயரி. அடுத்து இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி இதை பேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. நல்லா கவனிங்க. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ நமக்கு தெரியும், என்ன ஃபார்முலா? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒன்று நமக்கு தெரியுமா? ஸோ இங்கே ஏ தீட்டாவுக்கு பதிலாக ஏ இருக்குது, அப்போ என்ன வரும் நமக்கு? ஒன். இந்த ரெண்டுத்துலேருந்து மைனஸை காமனாக வெளியில் எடுத்துருங்களேன், அப்போ என்ன வரும்? சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி அப்படின்னு கிடைக்குமா? டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பியோட வேல்யூ ஒன்றுன்னு வந்துருமாப்பா. அப்போ ஒன் மைனஸ் ஒன் டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ. ஸோ இப்போ ஜீரோ டிவைடட் பை காஸ் ஏ ப்ளஸ் காஸ் பி இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் சைன் பி. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? ஜீரோ பை எனி திங் ஜீரோ தானே பவர். ஸோ நம்ம வந்து ஆர்ஹெச்எஸ் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோமா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்ஹெச்எஸ் எடுத்தோம், ஆர்ஹெச்எஸ்ஸை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், சைன் கியூபிஏ ப்ளஸ் காஸ் கியூபிஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் கியூபிஏ மைனஸ் காஸ் கியூபிஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஈக்குவல் டு டூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வி டேக் எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஏ, இது ஏன்னு வச்சுக்கோங்களேன். சைன் க்யூப், அந்த சைன் ஏன்றது ஏன்னு எடுத்துட்டிங்கன்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னு இருக்கா, இங்கே ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னு இருக்கா. ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வி நோ தட் ஐடென்டிட்டி என்னது, ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு பதிலாக சைன் இருக்குது, பிக்கு பதிலாக காஸ் ஏ இருக்குது. ஓகேவா? அப்ளை பண்ணலாமா? இப்போ ஒவ்வொரு ஒரு ஃபார்முலா அப்படி, இப்போ ஏ க்யூப் பி க்யூப் பதிலாக நான் இந்த ஆர்ஹெச்எஸ் சைடு பண்ண போகிறேன். ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் என்னது? சைன் க்யூப் ஏ ப்ளஸ் காஸ் க்யூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சைன் க்யூப் ஏ மைனஸ் காஸ் க்யூப் ஏ டிவைடட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ. ஸோ அப்ளை பண்ணலாமா அந்த ஃபார்ம்ல? அப்படி என்னது ஏ ப்ளஸ் பி, இதுக்கு ஏ என்னது சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ. ஓகேவா? டிவைடட் பை இது சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏ. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு தான் இது இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேர்முக்கு எழுதியிருக்கோம் ப்ளஸ் இந்த டேர்முக்கு எழுதியிருக்கேன் பாருங்கள், சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்
ए डिवाइडेड बाय साइन ए माइनस कॉस ए புரிஞ்சுதா? இது ஃபுல் டேர்ம். இப்போ பாருங்கள், இந்த சைன் ஏவும் சைன் ஏ ப்ளஸ் காஸ் ஏவும் இங்கே இருக்கக்கூடிய சைன் ஏ மைனஸ் காஸ் ஏவும் இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிருமாப்பா. அப்போ நியூமரேட்டரில் நமக்கு என்ன இருக்கும், இந்த சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏவை பேர் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இங்கே சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏவை பேர் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த இதில் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ காஸ் ஏ, அதே மாதிரி இங்கே ப்ளஸ், இந்த இது கேன்சல் ஆகிட்டால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஒன்றுனும், சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஒன்றுன்னு போடுறேன், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். சைன் ஏ காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒன் ப்ளஸ் ஒன்று டூன்னு கிடச்சிருமா? ஸோ ஆறு வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமாப்பா. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சுதா?